அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் இஸ்லாமிய அமைப்புகள் நடத்திய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முக ஸ்டாலின், திமுக ஆட்சிக்கு வந்ததும் கோவை குண்டுவெடிப்பு, மத கலவரம், கொலை கொள்ளை போன்றவற்றில் ஈடுபட்டு பல ஆண்டுகளாக சிறையில் வாடும் அப்பாவி முஸ்லிம்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்றார். அதேபோல திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் முதலமைச்சராக வீற்றிருக்கும் முக ஸ்டாலின் தமிழகத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடரில் காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய போது, சிறையில் நீண்ட நாட்களாக இருக்கும் கைதிகளின் நலனை கருதி அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு 700 ஆயுள் கைதிகளை விடுதலை செய்ய முடிவு செய்துள்ளோம் என்று கூறினார். அத்தோடு அதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டார். இந்த நேரத்தில் தான் தமிழக ஆளுநராக RN ரவி வந்தார். அப்பாவி குற்றவாளிகளின் விடுதலைக்கு முட்டுக்கட்டை போட்டார். இதனையடுத்து கடந்த 15ஆம் தேதி தமிழக அரசின் உள்துறை சார்பாக ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது. அந்த ஆணையில் சிறையில் இருந்து தண்டனை காலம் முடியும் முன் யார் யாரை விடுதலை செய்யலாம், யார் யாருக்கு தகுதி, யார் யாருக்கு தகுதி இல்லை என குறிப்பிடப்பட்டிருந்தது. அதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், பெண்களுக்கு எதிரான குற்றம், ஊழல் வழக்குகளில் சிக்கியவர்கள், தீவிரவாத நடவடிக்கையால் கைதானவர்கள், குண்டுவெடிப்பு மற்றும் மத கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் போன்றவர்கள் கட்டாயம் விடுதலை செய்யப்பட மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. தமிழக திமுக அரசின் இந்த அரசாணை வாழ்நாள் சிறைவாசம் அனுபவித்து வரும் முஸ்லிம் சிறைவாசிகள் விடுதலை ஆவார்கள் என்ற நம்பிக்கையை தகர்த்தது. அது மட்டுமல்லாமல் சிறுபான்மை வாக்கு அரசியல் செய்யும் தமிழக கட்சிகளிடம் சலசலப்பையும் ஏற்படுத்தியது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற கட்சிகள் தமிழக அரசு இந்த அரசாணையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்து வருகின்றன. இந்நிலையில் சமீபத்தில் கோவை ஆற்றுப்பாலம் பகுதியில் முஸ்லிம் பெண்கள் திடீரென சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது 24 ஆண்டுகள் சிறையில் உள்ளவர்களை இன்னும் விடுதலை செய்யாமல் இருப்பது தங்கள் குடும்பத்திற்கு துயரத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும், கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக சிறைகளில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் இஸ்லாமிய கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும் கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய ஒரு பெண், எடப்பாடி பழனிசாமி ஆட்சியின் போது இந்த விவகாரத்தில் ஆளுநர் ஒப்புதல் பெற வேண்டும் என்ற நிலை இருந்தது. ஆனால் தற்போது உங்களுடைய ஆட்சி தனியாட்சி, நீங்கள் எடுக்கும் முடிவே இறுதியானது. அப்படி இருக்கையில் எங்களது சகோதரர்களை ஏன் விடுதலை செய்யாமல் இருக்கிறீர்கள் என தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலினை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார். முதல் நாள் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்துன்னு கொடுத்த வாக்குறுதிக்கே இன்னும் கையெழுத்து போடல. இன்னும் 4.5 வருஷம் ஆட்சி இருக்கு. எனவே அப்பாவி முஸ்லிம்களின் விடுதலைக்கு பொறுமையாக காத்திருப்பதே நல்லது. நன்றி.